அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இது வந்து பிஜி டிஆர்பிக்கும் சரி, பால்டீன் டிஆர்பிக்கும் சரி, ரெண்டு பேருக்குமே காமன். இந்த மாடல் ஒன்று எதிர்பார்க்கலாம், நல்லா படித்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. க்வெஸ்சன் பாருங்கள். த சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் டிஃப்ரென்சஸ் இன் ரேங்க்ஸ் ஆஃப் மார்க்ஸ் அப்டைன்ட் இன் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி பை 10 ஸ்டூடெண்ட்ஸ் இன் எ டெஸ்ட் இஸ் 25. தென் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேங்க் கார்லேஷன் இஸ் இந்த நாளில் எதுன்னு கேட்குறாங்க. அதாவது சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் டிஃப்ரென்சஸ் இருக்கு பாருங்கள், இந்த சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் டிஃப்ரென்சஸை நம்ம சிக்மா டிஐ ஸ்கொயர் அப்படின்னு நோட்டேட் பண்ணுவோம். அந்த சிக்மா டிஐ ஸ்கொயர் வேல்யூ வந்து 25 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு? 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அப்போ என் வேல்யூ 10. ஓகேங்களா? என்ன கேட்குறாங்க? இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேங்க் கார்லேஷன் என்னன்னு கேட்குறாங்க. அந்த ரோ வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேங்க் கார்லேஷன் என்ன ஃபார்முலா? ரோ ஈக்குவல் டு 1 - 6 இன்ட்டு சிக்மா டிஐ ஸ்கொயர் டிவைடட் பை என் இன்ட்டு என் ஸ்கொயர் மைனஸ் 1, இல்லையா? அந்த ஃபார்முலாவில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிவிட்டால் ஆன்சர் கிடச்சிரும். இப்போ கிவன் டேட்டாவை நோட்டேஷனில் நான் எழுதிக்கிறேன். சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் டிஃப்ரென்சஸை சிக்மா டிஐ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வேல்யூ வந்து 25. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை? 10. அப்போ என் வேல்யூ 10. ஓகே, இப்போ ஃபார்முலா எழுதிக்கிறேன். த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேங்க் கார்லேஷன் ரோ ஈக்குவல் டு 1 - 6 இன்ட்டு சிக்மா டிஐ ஸ்கொயர் டிவைடட் பை என் இன்ட்டு என் ஸ்கொயர் மைனஸ் 1. ஓகே, இப்போ இதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 1 - 6 இன்ட்டு சிக்மா டிஐ ஸ்கொயர் வந்து 25. ஸோ 25 டிவைடட் பை என் வேல்யூ 10. ஸோ 10 இன்ட்டு இங்கேயும் 10 ஸ்கொயர் மைனஸ் 1. ஓகே, இப்போது 1 - 6 இன்ட்டு இந்த 25 அப்படியே இருக்கட்டும், கீழே இருக்கிற இந்த 10 அப்படியே வச்சுக்கோங்க. 10 ஸ்கொயர் 100, 100 - 1 வந்து 99. அப்போ இங்கே இன்ட்டு போட்டுக்கலாம், 99. ஓகே, இப்போ இதை கட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 5 டேபிளில் 5 × 5 வந்து 25, 2 × 5 வந்து 10, இல்லைங்களா? அடுத்தது 2 டேபிளில் இது ரெண்டையும் கட் பண்ணுறேன். 1 × 2 வந்து 2, இங்கே வந்து 3 × 2 வந்து 6. அடுத்து 3rd டேபிளில் இது ரெண்டையும் கட் பண்ணுறேன். 1 × 3 வந்து 3, இங்கே வந்து 33 × 3 வந்து 99, இல்லைங்களா? அப்போ கட் பண்ணது போக மீதி என்ன இருக்குது? இங்கே 1 இருக்குது, மைனஸ் நியூமரேட்டரில் 5 மட்டும்தான் இருக்குது, 5 டிவைடட் பை டினாமினேட்டரில் 33 மட்டும்தான் இருக்குது, இல்லைங்களா? அவ்வளோதான். இப்போது இந்த 1 அப்படியே வச்சுக்கோங்க, மைனஸ் 5 / 33 என்ன? உள்ளே வந்து 5, வெளியே 33 போட்டுக்கிறோம். இப்போ எங்கள் பாயிண்ட் வச்சுட்டு இங்கே 0 சேர்த்துக்கலாம். 1 டைம் வரும், 1 × 33 வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை மைனஸ் பண்ணோம்னா 50லேருந்து 33 மைனஸ் பண்ணிடுறோம். ஸோ நமக்கு 17 வரும். மறுபடியும் 0 சேர்த்துக்கலாம். அடுத்தது 33 வந்து 170 எத்தனை டைம் வருதுன்னு பார்க்குறோம். ஸோ 5 டைம்ஸ் வரும். 5 டைம்ஸ் என்ன வருது பாருங்கள், 165 வருது. ஸோ போதும், 0.15 வருது. அது இங்கே இதை கட் பண்ணால் வர ஆன்சர் 0.15. இப்போ 1 - 0.15 என்ன? 0.85. 1லேருந்து 0.15 மைனஸ் பண்ணிங்கன்னா 0.85 வரும். இதுதான் ரோ, அதாவது த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேங்க் கார்லேஷன். சரியா? இதில் எந்த ஆன்சர், எந்த ஆப்ஷன்? ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. ஃபார்முலா தெரிஞ்சிருந்தால் போதும், அப்புறம் சிம்பிளிஃபை பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணால் போதும், அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான ஒன்று தான், கஷ்டமெலாம் கிடையாது. அடுத்து இந்த ப்ராப்ளம் பாருங்கள். த ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸ் இஸ் 2/3 அண்ட் ஆஃப் எக்ஸ் ஆன் ஒய் இஸ் 4/3. இஃப் த அக்யூட் ஆங்கிள் பிட்வீன் ரெக்ரெஷன் லைன்ஸ் இஸ் தீட்டா, தென் டேன் தீட்டா இஸ் இந்த 4 இதுன்னு கேட்குறாங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, ரெக்ரேஷன் கோஎஃபிஷியன்ஸ் இருக்கு இல்லையா, பி ஒய் எக்ஸ் பி எக்ஸ் ஒய், அது கொடுத்துட்டாங்க. ரெக்ரேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸ், இதை வந்து பி ஒய் எக்ஸ்ன்னு சொல்லுவோம், அது வந்து 2/3. எக்ஸ் ஆன் ஒய் வந்து பி எக்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து 4/3. அப்புறம் இந்த தீட்டான்றது அக்யூட் ஆங்கிள் பிட்வீன் ரெக்ரேஷன் லைன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க, அக்யூட் ஆங்கிள். தென் டேன் தீட்டா என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கு வந்து நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் முதலே கண்டுபிடிச்சிக்கணும், அப்போ தான் நம்ம டேன் தீட்டா வேல்யூ சொல்ல முடியும். டேன் தீட்டா ஈக்குவல் டு 1 - r² / r இன்ட்டு சிக்மா எக்ஸ் இன்ட்டு சிக்மா ஒய் டிவைடட் பை சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் சிக்மா ஒய் ஸ்கொயர்.
இதில் வந்து ஒவ்வொரு வேல்யூ நமக்கு தேவை, முக்கியமாக ஆர் வேல்யூ தேவை. அப்புறம் சிக்மா எக்ஸ் ஸ்கொயர், சிக்மா ஒய் ஸ்கொயர், சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் மெயினாக வேணும். அப்போ தான் நம்ம ஒவ்வொன்றும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண முடியும். இங்கே சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அது ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷனாவது கிடச்சதுன்னா நம்ம அதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஈஸியாக ஆன்சர் பிடிச்சிடலாம். முதல்ல கிவன் டேட்டா எல்லாத்தையும் எழுதிக்கிறேன். பி ஒய் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. பி ஒய் எக்ஸ்னா ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் அண்ட் எக்ஸ் தான் பி ஒய் எக்ஸ். அது வந்து 2/3. அடுத்தது பி எக்ஸ் ஒய்யும் கொடுத்துருக்காங்க. பி எக்ஸ் ஒய்ன்றது ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய், அதுதான் 4/3. எடுத்து எழுதிக்கிட்டேன். ஓகே, கிவன் டேட்டா எழுதியாச்சு. இப்போ அடுத்தது கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆர் நமக்கு தேவை. ஆர் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஒய் எக்ஸ் இன்ட்டு பி எக்ஸ் ஒய். இதுதான் ஃபார்முலா. இப்போது இந்த ரெண்டு வேல்யூவும் பாருங்கள், ரெக்ரேஷன் கோஎஃபிஷியன்ஸோட வேல்யூ ரெண்டும் பாருங்கள், ரெண்டுமே பாசிட்டிவாக இருந்தால் நம்ம ஆர் வேல்யூ பாசிட்டிவ் வேல்யூ அதுதான் எடுத்துக்கணும். ஸோ ப்ளஸ் ரூட் பி ஒய் எக்ஸ் இன்ட்டு பி எக்ஸ் ஒய் இதான் எடுத்துக்கணும். எப்போ மைனஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ் இருக்கணும். அப்போ ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ஸ் ரெண்டுமே பாசிட்டிவாக இருந்தால் பாசிட்டிவ் ஃபார்முலா எடுத்துக்கணும், ரெண்டுமே நெகட்டிவாக இருந்தாக்க நெகட்டிவ் ஃபார்முலா எடுத்துக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஆர் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஆர் ஈக்குவல் டு, இது ப்ளஸ் தான் போட வேணாம். ஸோ ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் பி ஒய் எக்ஸ் வந்து 2/3 இங்கே இன்ட்டு, ஸோ இன்ட்டு பி எக்ஸ் ஒய் வந்து 4/3. ஆர் எனக்கு மெயினாக தேவை, அதனால் கண்டுபிடிச்சிட்ருக்கேன். ஸோ ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இங்கே ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8, கீழே இது ரெண்டு மட்டும் பண்ணிங்கன்னா 9. ஸோ ரூட் எடுத்திங்கன்னா 8க்கு ரூட்டு 2 ரூட் 2, 9க்கு ரூட்டு 3. ஸோ ஆர் வேல்யூ வந்து 2√2/3 கிடைக்குது. ஓகே, பாசிட்டிவ் வேல்யூ தான் நம்ம எடுத்துக்கணும், ஏன்னா ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ஸ் ரெண்டுமே பாசிட்டிவ். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ரிலேஷன் இருக்குது, ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன் பி ஒய் ஆன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு சிக்மா ஒய் டிவைடட் பை சிக்மா எக்ஸ். இது தெரியும் இல்லையா அந்த ரிலேஷன்? ஸோ இது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ பி ஒய் ஆன் எக்ஸ், அப்போ ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் ஒய் ஆன் எக்ஸ் வந்து நமக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2/3 கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஆர் வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சோம், இதோ 2√2/3, ரைட்? இந்த சிக்மா ஒய் டிவைடட் பை சிக்மா எக்ஸ், இதில் சிக்மா ஒய்யும் தெரியாது சிக்மா எக்ஸும் தெரியாது, அதுதான் இப்போ பிரச்சனை. ஸோ அட்லீஸ்ட் இது ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷனாவது கிடச்சிதுன்னா நம்ம அங்கே ஃபார்முலாவில் போடும்போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இதில் பார்த்தீங்கன்னா இந்த 3 கட் பண்ணிக்கலாம் இல்லையா, கட் பண்ணிவிட்டு இங்கே 2 கட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே 1 இருக்கும், 1 ஈக்குவல் டு ரூட் 2 இன்ட்டு சிக்மா ஒய் டிவைடட் பை சிக்மா எக்ஸ், ரைட்? இந்த சிக்மா எக்ஸ் இந்த பக்கம் எடுத்து மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ சிக்மா எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் 2 சிக்மா ஒய். ஸோ சிக்மா எக்ஸும் சிக்மா ஒய்க்கும் உள்ள ரிலேஷன் இதான் கிடச்சிருக்கு. எதன் மூலிமா? ரெக்ரேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸ் ஈக்குவல் டு பி ஒய் எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு சிக்மா ஒய் டிவைடட் பை சிக்மா எக்ஸ் மூலிமா. இன்னொன்று இருக்கு இல்லையா, பி எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு சிக்மா எக்ஸ் டிவைடட் பை சிக்மா ஒய், அதுவும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு நம்ம ஆர் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன், சிக்மா எக்ஸ்க்கும் சிக்மா ஒய்க்கும் உள்ள ரிலேஷன் எடுத்துக்கிட்டோம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸுங்க. இப்போ இந்த ரெண்டு வேல்யூஸும் கொடுத்துட்டு ஆர் மட்டுமே கண்டுபிடிக்க சொல்லி ஒரு டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ஆர் வேல்யூ, சிக்மா ஒய் வேல்யூ, சிக்மா எக்ஸ் வேல்யூலாம் கொடுத்துட்டு ரெக்ரேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ஒரு டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின்ஸ், ஒன்றா தொகுத்து ஒரே கேள்வியாக இப்போ கேட்டிருக்காங்க. இப்போ டேன் தீட்டா கண்டுபிடிக்க போகிறோம், சரிங்களா? டேன் தீட்டா ஈக்குவல் டு, ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும், டேன் தீட்டா ஈக்குவல் டு 1 - r² டிவைடட் பை ஆர் இன்ட்டு சிக்மா எக்ஸ் இன்ட்டு சிக்மா ஒய் டிவைடட் பை சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்மா ஒய் ஸ்கொயர். இதான் ஃபார்முலா, ரைட்? இந்த டேன் தீட்டா அப்படி இருக்கட்டும், இந்த ஈக்குவல் நேராக போட்டுக்கோங்க. 1 - r² ஆர் வேல்யூன்னு இப்போ தான் கண்டுபிடிச்சோம் நம்ம இல்லையா, 2√2/3, அதை கொண்டு வந்து இங்கே போடுங்க. ஆர்க்கு 2√2/3 மேலே ஸ்கொயர் அப்படியே தான் இருக்குது, டிவைடட் பை இங்கே ஆர் வேல்யூ 2√2/3. ஸோ ஜஸ்ட் ஆர் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அவ்வளோதான். இன்ட்டு சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சிக்மா எக்ஸ் என்ன, சிக்மா எக்ஸ் வந்து ரூட் 2 சிக்மா ஒய். ஜஸ்ட் அந்த சிக்மா எக்ஸ் இருக்கிறதுல
root 2 sigma y போட்டுக்கலாம் இல்லையா அப்ப என்ன பண்றேன் இந்த இடத்துல root 2 sigma y போட்டுக்கறேன் இந்த sigma y அப்படி இருக்கட்டும் இங்க கீழவும் நான் என்ன செய்றேன் sigma x இருக்க இடத்துல root 2 sigma y போட்டு மேல ஸ்கொயர் போட்டுக்கறேன் ஏனா sigma x is root 2 sigma y plus இந்த sigma y ஸ்கொயர் அப்படி இருக்கட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா சிம்பிளிஃபை பண்ணனும் அடுத்து 1 minus இது ஸ்கொயர் பண்ணலாமா 2 ஸ்கொயர் 4 root 2 ஸ்கொயர் பண்ணா வெறும் 2 divided by 3 ஸ்கொயர் பண்ணா 9 divided by இங்க 2 root 2 divided by 3 இருக்கு டினாமினேட்டர்ல இன்ட் இங்க பாருங்க root 2 அப்படியே இருக்கும் sigma y into sigma y sigma y ஸ்கொயர் divided by இங்க வந்து root 2 ஸ்கொயர் பண்ணா 2 sigma y ஸ்கொயர் வரும் சோ இந்த ஸ்கொயர் இதுக்கும் சொந்தம் இதுக்கும் சொந்தம் இல்லையா அப்ப root 2 ஸ்கொயர் 2 sigma y ஸ்கொயர் வந்து sigma y ஸ்கொயர் அப்ப 2 sigma y ஸ்கொயர் இங்க ஒரு sigma y ஸ்கொயர் மொத்தம் 3 sigma y ஸ்கொயர் ரைட் ஸ்கொயர் பண்ணிட்டு ஆட் பண்ணிட்டேன் அவ்வளவுதான் இப்ப sigma y ஸ்கொயர் கட் பண்ணிரலாம் கட் பண்ணது போக மீதி என்ன இருக்கும் நியூமரேட்டர்ல 1 minus 4 2 8 இத பெருக்கிடலாம் 8 divided by 9 divided by 2 root 2 divided by 3 ரைட் இன்ட் இங்க வந்து நியூமரேட்டர்ல root 2 இருக்கு கீழே 3 இருக்கு ரைட் இப்போ இத என்ன பண்ணலாம் ரிசிப்ரோக்கலா எழுதிக்கலாம் இன்ட் போட்டு இல்லையா அப்போ இத மேலே சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும் ஜஸ்ட் 1 ஓட மல்டிப்ளை பண்ணி 8 மைனஸ் பண்ணிரலாம் சோ 9 minus 8 1 சோ 1 divided by 9 ஹோல் divided by 2 root 2 divided by 3 இன்ட் root 2 divided by 3 ரைட் இத ரெசிப்ரோக்கலா எழுதலாம் இல்லையா சோ 1 by 9 இன்ட் root 2 divided by 3 இன்ட் 3 divided by 2 root 2 இன்ட் போட்டு என்ன பண்ணிரறேன் ரெசிப்ரோக்கலா எழுதும்போது மறக்காம இன்ட் போடணும் இல்லையா சோ இன்ட் போட்டு கட் பண்றோம் இப்ப 3 3 கட் ஆயிடும் root 2 root 2 கட் ஆயிடும் அப்ப 1 by 9 இன்ட் மேல நியூமரேட்டர்ல 1 தான் இருக்கும் சோ 1 by 2 1 by 9 இன்ட் 1 by 2 வந்து 1 by 18 ஓகே இது என்ன வேல்யூ tan தீட்டாவோட வேல்யூ 1 by 18 நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஈஸி தான் ஜஸ்ட் ஃபார்முலாவில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுறது தான் உங்களுக்கு தெரிஞ்ச இன்னும் ஷார்ட்கட் மெத்தட் இருந்தாலும் சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க எனக்கு தேவை ஆன்சர் அவ்வளோதான் சரிங்களா இப்போ நான் வந்து டீப்பாக நல்லா போட்டு காமிச்ச ஒவ்வொரு ஸ்டெப்பும் சின்ன பிள்ளைங்களுக்கு போடுற மாதிரி ஒன்று ஒன்று போட்டிருக்கேன் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ டான் தீட்டா வேல்யூ 1 பை 18 இங்கே எந்த ஆப்ஷன் பாருங்கள் ஆப்ஷன் ஏ ரைட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இருந்தால் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது முக்கியமாக நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது இது எல்லாத்தையும் ஒன்றா தொகுத்து எங்கள் ஸ்டடி மெட்டீரியலில் கொடுத்து வச்சுருப்போம் தியரி பார்ட் தனியாக ப்ராப்ளம் பார்ட் தனியாக இருக்கும் அதுதான் அதில் பியூட்டியே ஸோ தியரி ஃபுல்லாக படிச்சுட்டு ப்ராப்ளமாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் அந்த அளவுக்கு இருக்கும் ஸோ ஸ்டடி மெட்டீரியல் எல்லாத்தையும் வாங்கி ஒரு தடவை கோத்ரூ பண்ணிடுங்க நிறைய பேர் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா பிஜிடிஆர்பி நடக்குமா சார் நடக்குமா சார்னு எந்த சந்தேகமும் வேணாம் நிறைய வேக்கன்ட் இருக்குது நடக்கும் தயவுசெய்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் தேங்க்யூ